ஹலோ கைஸ், இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் ஷேர் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, வயர்லெஸ் அட்டாக்ஸ். இந்த வயர்லெஸ் அட்டாக்ஸ் கூட ஒரு சில பேசிக்ஸ் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபியூச்சர்ல இதோட கோடிங்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? அதுவும் பைத்தான் வச்சு. ஃபியூச்சர் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன், பட் பேசிக்கா தான் இருக்கும். அட்வான்ஸ் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனால நான் பேசிக் சொல்லித்தரேன், அண்ட் இருக்கிற டூலை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லித்தரேன், அண்ட் ஓன் டூல் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளோட எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ்ல உங்களுக்கு வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரவுட்டர்ல நிறைய டிவைசஸ் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த ரவுட்டர்ல நம்மளோட மேக் ஐடி அல்லது நம்மளும் போய் கனெக்ட் ஆகிடுவோம். மேக் ஐடி கனெக்ட் ஆகுறது அப்படின்னா, நம்ம கனெக்ட் ஆனால் தான் நம்மளோட மேக் ஐடி கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம போய் கனெக்ட் ஆயிட்டு, அந்த அதுல கனெக்ட் ஆகக்கூடிய மற்ற டிவைசஸ் இருக்கு பார்த்தோமா, அந்த மற்ற டிவைசஸ் என்னென்ன பண்ணுது, அதோட பாஸ்வேர்ட்ஸ் எதுவும் வந்து ப்ரௌசர்ல செட் பண்ணுதா அல்லது யூசர் நேம் எதுவும் கொடுக்குதா, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸை திருடுறது பேர் தான் நம்ம இந்த வயர்லெஸ் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வயர்லெஸ் அட்டாக்ஸ்ல முக்கியமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு யூசர் வந்து அதே ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்காங்க, நம்மளும் அதே ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருப்போம்னு வச்சுக்கோமே. இப்போ ஒரு ஒரு அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மேக் ஐடி மூலியமா அந்த ரவுட்டருக்கு போகும். ஓகேவா? அந்த ரவுட்டருக்கு போயிட்டு அந்த ரவுட்டர் வழியா ப்ரௌசர்ல போய் டேட்டாஸ் தேடும். தேடிட்டு திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ரௌசர்ல தேடக்கூடிய அந்த டேட்டாஸ் வந்து ரவுட்டருக்கு வந்து ரவுட்டர்ல இருந்து திரும்ப அந்த டிவைஸஸ்க்கு வரும். ஓகேவா? இதுதான் அந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் படி என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா வந்து ரவுட்டருக்கு போகுமா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ரவுட்டருக்கு போக வேண்டிய வழியில நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதான் என்னோட மேக் ஐடி அப்படின்னு அவங்களோட மேக் ஐடியை மாத்தி கொடுத்துருவோம். ஓகேவா? அப்போ ரவுட்டர் என்ன பண்ணும், நம்மளுக்கு அதை சென்ட் பண்ணும். இந்த மாதிரிதான் நம்ம வயர்லெஸ் அட்டாக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன்னும் ஃபியூச்சர்ல அட்வான்ஸா நம்ம வந்து இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஏஆர்பி ஸ்பூஃபிங் நம்மளுக்கு சொல்லி தந்திருந்தேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ அந்த வீடியோ தான். ஸோ அதை பார்த்துட்டு வந்திருக்கேன். இதுல ஒரு சில ரெண்டு பேசிக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கல அப்படின்னா தெளிவா பார்த்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம், இந்த கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில நான் அட்வான்ஸ் சொல்றேன், அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் சொல்றேன். டிஸ்அட்வான்டேஜஸ் பொறுத்த அளவுல, நீங்க பப்ளிக்கை வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது, நீங்க வந்து ஒரு பெர்மிஷன் இல்லாம போய் இல்லீகலா பண்ணீங்க அப்படின்னா உங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஓகேவா? பட் நீங்க லீகலா எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, உங்க வீட்டுல இருக்கும் ஒரு ரவுட்டர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரவுட்டர்ல ஒரு ஒரு இன்னொரு லேப்டாப் அல்லது ஒரு பிசியை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க வந்து ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு லீகலான மெத்தட். பட் இல்லீகலா பண்றதுங்கிறது தப்பு. இதை ஏன் அப்ப இதை எப்படிதான் யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூசருக்கும் ஒரு ரவுட்டருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த அட்டாக்கை தடுக்கிறது எப்படி அப்படிங்கறத கான்செப்டை படிக்கிறது பேர் தான் அந்த வயர்லெஸ் அட்டாக். ஓகேவா? பட் இதை படிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ட்ரை பண்ணியும் பார்ப்போம், பட் லீகலா ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகேவா? நான் வந்து லீகலா தான் உங்களுக்கு ட்ரை பண்ணி சொல்லி தரப்போறேன். பட் இந்த வீடியோ வந்து ஃபியூச்சர்ல நம்ம அப்லோட் பண்ணுவோம். பட் ஃபியூச்சர் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகாது, இந்த வீக் குள்ள நான் அப்லோட் பண்ணிடுவேன். பட் அதுக்கு கொஞ்சம் ஒரு சில லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதணும், அண்ட் அது வந்து கொஞ்சம் லாங் வீடியோவா இருக்கும். ஓகேவா? பட் அதை பத்தி ஒரு சில பேசிக்ஸ் சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஏஆர்பி ஸ்பூஃபிங் பத்தி பாக்கல அப்படின்னா, பார்த்துட்டு வந்திருக்கேன். நம்ம இதுல ஐபி வந்து சரி, ஒரு கம்ப்யூட்டரோட மேக் ஐடி எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன், ரொம்ப டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ பாக்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த முக்கியமா மேக் ஐடி பிசிக்கல் அட்ரஸ் மூலியமா தான் நம்ம தப்பிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால ஓஎஸ்ஐ மாடல், ஓஎஸ்ஐ மாடல் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் வரும். ஓஎஸ்ஐ மாடல் என்ன அப்படிங்கறத நான் ஃபியூச்சர்ல சொல்லித்தரேன். ஸோ அது வந்து நெட்ஒர்க், அதாவது ஒரு சர்வர் அட்டாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஓஎஸ்ஐ மாடல் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் நான் சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். எல்லாம் வேணும் அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம 300 சப்ஸ்கிரைபர்ஸ் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன்.